ஜிம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய சமூக சீர்திருத்தவாதி, மக்களுடைய அந்த பகுத்தறிவு கொள்கையை உலகிற்கு கொண்டு வந்த மாபெரும் புரட்சியவாதி என்றெல்லாம் மக்களால் அழைக்கப்படக்கூடிய ஐயா ஈவே ராமசாமி அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகளை நாம் ஒரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியோடு கொள்கைக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்ட மிகப்பெரிய ஒரு செயல் வீரர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடுத்த நிலையை அவர் யோசிக்கிறார். சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி இதை எடுத்து செல்லலாம், நம்முடைய பகுத்தறிவு கொள்கைகளையும் மூட நம்பிக்கை எதிர்க்கக்கூடிய அந்த கொள்கைகளையும் மக்களுக்கு தேவையான அந்த செய்திகளையும் பரப்புவதற்கு இந்த சுயமரியாதை இயக்கம் மட்டும் போதுமானதா, இதை ஏன் கொள்கை பிடிப்புடைய ஒரு கட்சியாக மாற்றக்கூடாது என்பதையும் சிந்திக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். அப்படி சிந்திப்பதனுடைய விளைவு, சிந்தனை சிற்பி தன்னுடைய பகுத்தறிவாதினுடைய அந்த பகுத்தறிவாக இருக்கிற அந்த தந்தை பெரியாருடைய நிழலாகவே இருந்தார் மா சிங்காரவேலர் என்றே சொல்லலாம். அந்த சிங்காரவேலரை அழைக்கிறார். அழைத்த உடனே நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறோம், எனவே நாம் வந்து ஒரு கட்சி உருவாக்க வேண்டும், அந்த கட்சியில் நம்முடைய சுயமரியாதை இயக்கத்துக்கூடிய அந்த கொள்கைகளை முழுவதுமாக மக்களிடம் சென்றடைகிற அளவிற்கு அந்த கட்சி வலுப்படுத்த வேண்டும், கொள்கைகள் சரியாக இருக்க வேண்டும், இப்படி நீங்கள் உருவாக்கினால் அது சரியாக இருக்கும், அதற்கு ஏற்ப அதை போல நீங்கள் சரியான திட்டமிட்டு கொண்டு எழுதி வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் சிங்காரவேலர். சிந்தனை சிற்பி ஐயா மா சிங்காரவேலர் அவர்கள் கூறிய அந்த 10 நாட்களுக்குள் தன்னுடைய அந்த அத்தனை செய்திகளையும் வந்து அவரிடம் அதை எடுத்து தருகிறார். அவர் எழுதி அந்த கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி தான் அதன் பிறகுதான் சமதர்ம கட்சி என்ற ஒரு கட்சியின் சுயமரியாதை இயக்கத்தினோடு ஒரு அங்கமாக உருவாக்கப்படுகிறது சமதர்ம கட்சி. அந்த சமதர்ம கட்சியை கூட அவர் தானாக உருவாக்கவில்லை. ஈரோட்டு மண்ணிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை வந்து நடத்துகிறார். அப்போது மாநாட்டை நடத்திய பிறகு அங்கே இருக்கிற தன்னுடைய தொண்டர்களும் கருத்தை கேட்கிறார். நம்ம இந்த மாதிரி சுயமரியாதை இயக்கத்தை மூலமாக மக்களுக்கு சரியான அறிவுறுத்தல் பிரகாரம் ஆங்காங்கே பிரச்சாரங்கள் செய்து வருகிறோம், இது மட்டும் போதுமா, அல்லது கட்சியாக சமதர்ம கட்சி என்ற கட்சி உருவாக்கி சுயமரியாதை இயக்கத்தினுடைய அங்கமாக இருந்து மக்களுக்கு சரியான புரட்சிகரமான கருத்துக்களை எடுத்து சொல்லலாமா என்ற ஒரு கருத்து கணிப்பு கேள்விகள் அங்கே மக்களிடம் கேட்கப்படுகிறது. அப்படி கேட்கப்படுகிற அந்த சூழலில் மிக அற்புதமான ஒரு திட்டத்தை வகுத்து எழுதியிருக்கிறார் சிந்தனை சிற்பி ஐயா சிங்காரவேலர் அவர்கள். அதையும் அங்கே புலப்படுத்துகிறார் அங்கிருக்கிற மக்களுக்கெல்லாம். சமதர்ம கட்சியினுடைய அந்த நோக்கங்கள் என்ன, என்னவெல்லாம் நம் நோக்கமாக இருக்கிறது என்பதை மிக அற்புதமாக சிங்காரவேலர் அவர்கள் எழுதியிருப்பார்கள். அந்த ஈரோட்டு மாநாட்டிலே அது வாசிக்கப்படுகிறது, அந்த கொள்கையினுடைய திட்டத்தை எடுத்துரைக்கப்படுகிறது. அதனால் தான் இந்த மாநாட்டிற்கு கூட என்ன பெயர் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஈரோட்டு பாதை என்ற ஒரு பெயரும் உண்டு. ஈரோட்டு பாதை என்ற ஒரு பெயரும் இதை வந்து அழைப்பார்கள், அந்த சமதர்ப்ப கட்சி என்றும் அதை அழைப்பார்கள். இன்னொரு பெயர் அதற்கு ஈரோட்டு பாதை என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த சாராம்சம் என்ன, மா சிங்காரவேலர் ஐயா அவர்கள் உருவாக்கிய அந்த சமதர்ம கட்சியினுடைய அந்த கொள்கையினுடைய சாராம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, உழைப்பவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தல் வேண்டும், மக்களுடைய அந்த உழைப்பை உறிஞ்சு கொண்டு சுகபோகத்தோடு வாழக்கூடியவர்கள் இந்த மக்களை ஆண்டது போதும், இனி உழைப்பவர்கள் இனி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஆங்கிலேயரிடம் இந்த காங்கிரஸ் அரசாங்கமானது பல்வேறு வகையான அடிமை ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள். இந்த பல்வேறு வகையான அடிமை ஒப்பந்தங்களை எல்லாம் வந்து ரத்து செய்ய வேண்டும். முதல் குறிக்கோளே அவருக்கு என்ன, உழைப்பவர்கள் ஆட்சியிலே அமர வேண்டும். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, இங்கே ஆங்கிலேய அரசாங்கத்திடம் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அடிமை ஒப்பந்தங்களாக போட்டிருக்கிற அத்தனையும் ரத்து செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கொள்கையை அதிலே வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது, இந்திய தேசத்திற்கு பூரண விடுதலை வேண்டும் என்ற ஒரு கொள்கையும் அதிலே எழுதப்படுகிறது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி பாடுவார். அப்படியேப்பட்ட அந்த பூரண விடுதலை வேண்டும் என்று அந்த கொள்கையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது,
போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, வங்கிகளாக இருந்தாலும் சரி, ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆலைகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் பொது உடைமை ஆக்கப்பட வேண்டும். அரசு கட்டுப்பாட்டிலே அது இருக்க வேண்டும். அத்தனையும் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு பார்க்கிற பொழுது அரசு கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும், பொது உடைமையாக மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியை வந்து தந்தை பெரியார் வந்து அங்கே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. மிகப்பெரிய ஒரு புரட்சி, சமதர்ம கட்சி அங்கே ஒரு அங்கமாக வர வேண்டும் என்பதை ஈரோட்டு பாதை என்று சொல்கிறார்கள். பல்வேறு வகையான கோரிக்கைகளை தன்னுடைய கொள்கைகளாக வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திடீரென்று தந்தை பெரியாருக்கு மீண்டும் ஒரு அழைப்பு வருகிறது மலேசிய நாட்டினில். எல்லா கடவுளையும் அவர் துதி பாடுகிறவள்ல, குற்றம் சொல்கிறவள்ல, இறைவனை அடையக்கூடிய ஒரு நிலையை பகுத்தறிவோடு அவர் அடைய வேண்டும்னு சொன்னார். அவ்வளோதான். எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தனிப்பட்ட மறைமுகமான எதிர்ப்பாளர் அல்ல பெரியார். இந்த சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு விமர்சிக்கிற அந்த சமுதாய சமதர்மம் வேண்டாம் என்று தான் சொன்னார். எல்லா மக்களும் சமம் என்ற ஒரு கொள்கை மக்களிடையே வர வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் அவர் ஈரோட்டு பாதை மாநாட்டிலும் சொல்கிறார். சமதர்ம கட்சி, அந்த கட்சியினுடைய பெயர் கூட பாருங்க, சமதர்ம கட்சி என்ற பெயரைத்தான் அவர் உருவாக்குகிறார். இப்படி உருவாக்கி தன்னுடைய கட்சியுடைய அந்த கொள்கைகளாக இதையெல்லாம் அறிவிக்கப் போகிறோம் என்ற செய்தியை அந்த மாநாட்டிலே அறிவிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிற பொழுது உடனடியாக மீண்டும் ஒரு முறை மலேசிய நாட்டிற்கு அவரை அழைக்கிறார்கள். மலேசிய நாட்டிலே புத்த மத மாநாடு அங்கே நடக்கிறது. அந்த புத்த மத மாநாட்டிலே மலேசியாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைக்கிறது. வேறு எந்த தலைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் அழைத்து உபச்சாரம் செய்கிற ஒரு தலைவர்கள் என்று சொன்னால் தமிழக மண்ணிலே ஐயா ஈவே ராமசாமி நாயக்கரை தவிர வேறு எவரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கனிவர்களே, நல்ல தலைவர்களை மக்கள் எப்பொழுதுமே விரும்பி கொண்டே இருப்பார்கள். ஒரு நல்ல கொள்கையுடைய தலைவர்களை அவர்கள் எங்கிருந்தாலும், அவர் தமிழகத்தில் இருந்தாலும் சரி, இந்திய தேசத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் என்றும் நம் தமிழர்களையும் இந்திய தேச தலைவர்களையும் மதித்துத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலம் முதல் இக்காலம் வரை அப்படியேப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மலேசிய நாட்டில் மீண்டும் மீண்டும் தமிழகத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவனாக, ஒரு சிந்தனை தலைவனாக, செயலில் புயலாக இருக்கக்கூடிய ஒரு தலைவனாக, மக்களின் தலைவராக, பாசத் தலைவராக, நேசத் தலைவராக, பகுத்தறிவு தலைவராக, சிந்தனைகளை தூண்டுகிற ஒரு அற்புத தலைவராக, ஒரு மாபெரும் வரலாற்று சிற்பியாக, ஒரு பகுத்தறிவுவாதியான பகுத்தறிவு சிந்தனைகளை தூண்டுகிற மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் சிற்பியாகவே தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் மலேசிய நாட்டினிலே எந்த மத கொள்கைகள் அவருக்கு மதத்திற்கு எதிராக பேசக்கூடியவர் தான் இல்லை என்று சொல்லலை. ஆனால் அங்கே மூட நம்பிக்கையோடு இருந்ததைத்தான் எதிர்த்தார். ஆசையே அனைத்திற்கு காரணம், ஆசையை ஒழித்தால் துன்பமின்றி வாழலாம் என்று சொன்னார் புத்தர். அந்த புத்த மகானுடைய மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன் என்று தந்தை பெரியாரே சுவடுகளில் எழுதியிருக்கிறார். தன்னுடைய சுவடுகள் எழுதியிருக்கிறார். இரண்டாவது முறையாக மலேசியா மக்களுடைய அந்த அழைப்பை ஏற்று அந்த புத்த மத மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வீர உரை அங்கே நிகழ்த்துகிறார். அந்த வீர உரை நிகழ்த்துவதற்கு அவரோடு இருந்து பயணம் செய்தவர்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கனிவர்களே, அவருடைய சகோதரியாக இருந்த அம்மையார் ராமகிருஷ்ண அம்மாளும், மணி அம்மையார் அவர்களும், அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது கா ராசாராம் அவர்களும், அதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது ஏ என் நரசிம்மன் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக சென்று வந்தார்கள் என்பது வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னொரு செய்தியோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.